பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சூஸ் ஹூ யூ வாண்ட் டு பி. முதலமைச்சரின் ஆராய்ச்சி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் 4 மாதங்கள் ஆகியும் தேர்ச்சி கடிதம் வழங்காமல் மாணவர்களை அலைக்கழிப்பது ஏன் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். முதலமைச்சரின் ஆராய்ச்சி உதவித்தொகை பெறுவதற்கான மாணவர்களின் பட்டியல் கடந்த மார்ச் 15 வெளியிடப்பட்டு 4 மாதங்கள் ஆகியும் மாணவர்களுக்கு தேர்ச்சி கடிதம் வழங்கப்படவில்லை என அன்புமணி அறிக்கை வெளியிட்டுள்ளார். முதலமைச்சரின் ஆராய்ச்சி உதவித்தொகை பெறுவதற்கு 120 பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு தேர்ச்சி கடிதம் வழங்குவதில் என்ன சிக்கல் இருக்கிறது என்றும், ஒருவேளை தேர்தல் நடத்தை விதிகள்தான் தாமதத்திற்கு காரணம் என்று அரசு தரப்பில் கூறப்படும் என்றால், நடத்தை விதிகள் திரும்ப பெறப்பட்டு 50 நாட்களுக்கு மேலாகியும் தேர்ச்சி கடிதங்கள் வழங்கப்படாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் மாணவர்களின் ஆராய்ச்சி சார்ந்த இந்த விஷயத்தில் தமிழக அரசு இனியும் அலட்சியம் காட்டாமல் அடுத்த 1-2 நாட்களுக்குள் மாணவர்களுக்கு தேர்ச்சி கடிதங்களை வழங்கி அவர்கள் குறித்த காலத்தில் முனைவர் பட்டப்படிப்பில் சேர்வதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.